வாழ்க்கையில் ஞானம் என்ற அடுப்பில், உடல் என்ற பானையில் ஆனந்தம் பொங்கி வரணும். அதுதான் பொங்கலின் கருத்து. மங்களமான மஞ்சள் கட்டி இனிப்பான கரும்பை சேர்த்து வைத்து, கரும்பு எப்படி கட்டியாக இருக்கோ அது மாதிரி உடல் பலமாக இருக்கணும், உள்ளம் இனிமையாக இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், மேலெல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கிறோம், நல்ல ஆடையெல்லாம் உடுத்தி கொண்டு இருக்கிறோம், நம்ம உள்ள கசப்பாக இருந்தால் அது கரும்பு மாதிரி இல்லை, வாழ்க்கையே கசத்து போயிடுறது. அதனால் உள்ள இனிப்பு இருக்கணும். அதே போல் பானையில் மஞ்சளை சுத்துறோம். மஞ்சள் என்ன, ஒரு வலிவை கொடுக்கக்கூடியது, நம்ம உடலில் ஒரு வியாதியும் வராத தடுக்கக்கூடிய ஒரு தகுமை, இளமையை காற்றுக்கொள்ள ஒரு தகுமை மஞ்சளுக்கு உண்டு. அதுக்குனால தான் மஞ்சளுக்கு சொல்கிறோம் ஆன்டி ஏஜிங்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பழைய காலத்தில் எல்லோரும் நம்ம மஞ்சள் இல்லாத ஒரு காரியமே நம்ம நடத்த மாட்டோம். மஞ்சள் என்னென்னக்கா அரெஸ்டிங் த ஏஜ், அதாவது நம்ம இளமையை காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, உடலுக்கு வலிவை கொடுக்கக்கூடிய ஒரு, நோய் வராத தடுக்கக்கூடிய ஒரு சக்தி மஞ்சளுக்கு இருக்குது. இதை நாம் அறிந்து கொள்வோம். பொங்கலோ பொங்கல்னு சொல்லி எல்லாரும் அந்த ஆனந்த கடலில் பொங்கி நம்ம வாழ்க்கையும் நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம உலகத்துக்கும் இந்த கருத்தை நாம் எல்லாரும் சொல்லி கொடுக்கலாம். அதே போல் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாரும் சேர்ந்து செய்வோம். மனசில் இருக்கக்கூடிய வெறுப்பையும் கசப்பையும் அகற்றி ஒளிமயமான வாழ்க்கையை நாம் உண்டாக்குவோம். இந்த ஒரு சங்கல்பத்தோடு நாம் இந்த பொங்கலை கொண்டாடுவோம். மீண்டும் நம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை, ஆசீர்வாதத்தை தெரிவித்துக்கொள்ள விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.